வணக்கம். இன்று சிம்ஸ் மருத்துவமனையில் அம்மாவின் தினம், இன்டர்நேஷனல் டே, மதர்ஸ் டே வந்து முன்னிட்டு இங்கு எங்கள் மருத்துவமனையில் யோகா டீச்சர், யோகா இன்ஸ்ட்ரக்டர் யோகினி ரோஹிணி அவர்களையும், சீத்தல் ஷா பர்த் எஜுகேட்டர் அவர்களையும் வைத்து எங்களுடைய ஓஜி ப்ரொஃபஸர் டாக்டர் கோபிநாத், டாக்டர் சாரதா சந்தியா அவர்கள் முன்னிலையில் மதர்ஸ், இப்போ ஆன்டினேட்டல் மதர்ஸ் 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் உள்ள மதர்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணி இந்த மந்தில் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் வந்து டெலிவரி வந்து சுலபமாக நடக்கும், அதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம், எக்ஸசைஸ் கொடுத்தோம், எந்தெந்த மதருக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக விவரமாக சொன்னாங்க அவங்க. இதை நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணால் தான் எல்லா மதரும் வந்து அவங்களுடைய டென்ஷன்லாம் குறைஞ்சி சுலபமாக டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதை எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களுடைய எண்ணம். எங்களுடைய சேர்மனுக்கு இதில் நன்றி தெரிவிச்சு. வந்து கீழே இல்ல, மேல நார்மல் பொசிஷன்ல இருக்குதுன்னா பண்ணலாம், பட் ஃப்ரம் 7th ஆர் 8th மந்த். இது வந்து எந்த வேலையாலும் பண்ணலாம். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 60 நாள், 100 டேஸ் அந்த மாதிரி எப்படி கேரிங் ஆவறது ஸ்டார்டிங் டைம். அதான் சார், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸ் வந்து பிளாசண்டாவோட வந்து யூட்ரஸ்ோட வந்து அட்டாச் ஆகும். அந்த டைத்துல அந்த 90 டேஸ் அதான் அதுக்கு வெயிட் பண்ண சொல்றாங்க. அதில் அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டெலிவரி வந்து ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும். சப்போஸ் அந்த டைத்தில் கொஞ்சம் விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அபார்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் அவாய்ட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி இவங்க வந்து பிளாசண்டா வந்து யூஸ்வலாக யூட்ரஸ் உடைய மேல் பகுதியில் தான் இருக்கும் முக்கால்வாசி 90%. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. மதருக்கு இது வேறு எதுவுமே பிபி, சுகர் மற்றதெல்லாம் இருக்கா இல்லை வெரிஃபை பண்ணிட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதையும் சேர்த்து கம்பைண்டாக பண்ணுறோம். இப்போ மேடம் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று விகரஸ் எக்ஸசைஸ் கிடையாது. ரெகுலராக நம்ம வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம குனிஞ்சு நிமிர எக்ஸசைஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ப்ரீத்திங் நார்மலாக பண்ணுறீங்க, அதை எப்படி ஸ்டெடியாக ரெகுலரைஸ் பண்ணணும், உட்கார மெத்தடு, ப்ரீத்திங்கை ரெகுலரைஸ் பண்ணுறது, இது மூணு தான் சொல்லியிருக்காங்க. இதை ரெகுலராக பண்ணாலே நமக்கு மோஸ்ட்டாக அது ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் யோகான்னு சொன்னோன்னா தலையிலான நிக்க சொல்ல அவங்க எதுவும் ரெகுலராக கையை தூக்கினா மூச்சு ஒழுங்காக ரெகுலரைஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த பேசிக்கே பண்ணாமல் விட்டுட்டோம், மறந்துடுறோம், போய் உட்காந்துறோம், டயர்டாக இருங்குறோம், டயர்ட்னஸையும் மீறி இந்த வேலை ஒர்க்கை செய்யும் போது உங்களுக்கு டெலிவரி வந்து ஈஸியாக நடக்கும். அந்த காலத்தில் 10 டெலிவரிலாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டெலிவரிக்கு அவ்வளோ பெயின் டாலரன்ஸ் வந்து குறையுது. அதுக்கு வந்து இந்த பேக் எக்ஸசைஸ்னா இம்ப்ரூவ் பண்ண பண்ண ஸ்ட்ரெச் பண்ணினா, ஏன்னா ஃபிசியாலஜி ப்ரெக்னன்சிலே என்ன அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங், அது அவங்களுடைய மசிலு, அவருடைய ஜாயிண்ட்டில் உள்ள லெகமெண்ட்ஸ் இதெல்லாமே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அதை வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ண சொல்லலாம். என்ன ஸ்ட்ரெச்சபிள் ஆல்ரெடி இருக்கு, அது என்ன மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா நடக்கும். ஆமாம், இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெஃபினட்டாக பண்ணுவோம் சார். ஏன்னா எல்லா மதருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியது தான் அவங்களுடைய எய்மு. அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக டெலிவரி நடக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும். அதை தவிர்த்து வந்து பிபி, சுகர் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க டைட்டிஷியன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற ருட்டீனா இதெல்லாம் மானிட்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க புதுசா ஒரு சார்ட் போட்டு இதெல்லாம் டைம் கொடுத்தா யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. டெய்லி என்ன சாப்பிடுவாங்க, தூங்கி இருந்துச்சுல நைட் வரைக்கும் கேட்டுட்டு அதுல மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். அதான் அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. What is the best thing for the yoga, madam? Morning. Morning. நைட்டில் தூங்கி பாடி ரொம்ப டைட் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஏஞ்சோடனே இட் கிவ் யூ எனர்ஜி, லெத்தாஜிக்காகவும் இருக்க மாட்டோம், ஃபுல் டேக்கும் அந்த மூச்சு சரியாக இருக்கும், எனர்ஜி சரியாக இருக்கும், மைண்ட் ஆல்சோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ மார்னிங் இஸ் பெஸ்ட். பிரெஸ்ட்ஃபீடிங் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால குழந்தைய வந்து பிரித்து வந்து நேரடி கொண்டு போகும்போது தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அம்மா பக்கத்துலேயே வந்து குழந்தைய விட விட வந்து குழந்தைங்க அந்த அம்மா அம்மா பால், அந்த மார்பிலேருந்து வர பாலோட ஸ்மெல் வர வர தான் வந்து இன்னும் சாப்பாடு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியும். அதனால் குழந்தையும் அம்மாவும் எவ்வளோ ஒன்று கொண்டு நம்ம வந்து வைக்கிறோமோ முதல் நாளில் அந்த அளவுக்கு அழகாக வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இனிஷியேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுன்னா போக போக பிரச்சனை வந்து கம்மியாகிடும் கண்டிப்பாக. அண்ட் நியூட்ரிஷன் பற்றி ஒன்னே ஒன்று ஐ வாண்ட் டு ஆட், நியூட்ரிஷன் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானு சொன்ன மாதிரி. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அயன் தனியாகவும் கால்சியம் தனியாகவும் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அயனும் கால்சியம் நம்ம சேர்த்து ஒரே மீலில் சாப்பிடும்போது அயனோட அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாகிடும் உடம்புலேருந்து. ஸோ அயன் வந்து தனி மீலில் சாப்பிடணும், கால்சியம் வந்து தனி மீலில் சாப்பிடணும். அது
என்னன்னா சூரிய பார்த்தா இட்ஸ் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் அந்த மனசுல இல்லைங்களா, சூரியன் இஸ் ஆல்வேஸ் ஷைனிங். அதே நம்ம உடம்புல அதே ஃபீலிங் வரணும்னா சூரிய நமஸ்கார் பண்ணுறது சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் இஸ் எவ்ரி ஜாயிண்ட் இன் யோர் பாடி, எவ்ரி மசில் ஆஃப் யோர் பாடி வில் பி யூட்டிலைஸ் இன் தட் ஒன் சீரீஸ். அது ஒரு ஆசனா மட்டும் இல்லை, இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் 8 to 12 ஆசனா டிபெண்டிங் ஆன் வித் ஸ்கூல் ஆஃப் ப்ராக்டிஸ் யூ ஃபாலோ. ஸோ அது பண்ணால் ஃபுல் உடம்பே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்காமலே யூ கேன் பீ. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் Thank you.